ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன விலாக் போக போகிறேன்னா, ஒரு சூப்பரான கிளைமேட்டோட ஹெவி ரெயினோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் நிஷா வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் ஒசூரில். ஆல்ரெடி நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா நிஷா யாருன்னு தெரிஞ்சிருக்கோம். அவங்களோட பையனோட ஃபஸ்ட்டு பையனோட 7th பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருந்தா. ஸோ நாங்களும் கிளம்பியாச்சு. ப்ளஸ் நம்மளுக்கு ஒசூரில் ஒரு சின்ன வேலை இருந்தது, அது முடிச்சுட்டு அதுவும் அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து கிளம்பும் போது பார்த்திங்கன்னா லன்ச் டைம் 2:00 அந்த மாதிரி தான் கிளம்பணும். இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருந்தது, நாளைக்கு பார்த்திங்கன்னா தீபம்ல. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து வீட்டில் கொஞ்சம் பூஜை சாமான்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்ததுனால என்னால் ஆஃப்டர்நூன் குக் பண்ண முடியல. ஸோ அங்கே போயிட்டே எதனா லைட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஃபுட்டை மட்டும் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கும் ரீச் ஆகிட்டோம். வந்து இறங்குறோம், நல்லா ஹெவியான ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் லைட்டாக நனைஞ்சிட்டோம். கரெக்டாக உள்ளே போனோம், செம்ம மழை. அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும் அண்ணனும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எங்களால் முடிஞ்சது அந்த பலூன் மட்டும் செட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் அவங்க ஸ்டாண்டு ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிஷா வந்து சொல்லவே வேண்டாம், ஒரு 25+ மெம்பர்ஸ்க்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி, அதுக்கப்புறம் ஊத்தாப்பம் செய்கிறதுக்கு அதுக்கான திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் சட்னி, அதுக்கப்புறம் ரைத்தா, அப்புறம் பாவ் பஜ்ஜி, அப்புறம் அதுக்கு தேவையான மசாலா எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தோம். நாங்கள் போய் அவளுக்கு ஹெல்ப்பும் பண்ணோம், எங்களால் முடிஞ்சது ஹெல்ப் பண்ணோம். அவள் ஆல்மோஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தா, சின்ன சின்ன விஷயம் மட்டும் ஹெல்ப் பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் எங்கள் குட்டீஸு அங்கே அவங்களோட ஃப்ரெண்டோட குட்டீஸு எல்லோரும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூடயும் நல்லா ஜாலியாக பசங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து பாவ் பஜ்ஜியோட மசாலா சூப்பராக வந்திருந்தது. எல்லாருக்கும் பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அப்புறம் கேக் கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்பயும் போலவே பர்த்டே சாங் பண்ணி அவனுக்கு ப்ளஸ் பண்ணியாச்சு. எல்லோரும் நல்லாவே சாட்டிஸ்ஃபைடாக அவனுக்கு வாழ்த்துனாங்க, ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அவனுக்கு 1 வீக்காக ஃபீவர் இருந்தாலும் கொஞ்சம் டல்லாக இருந்தான், பட் வந்து பர்த்டேனாவே ஸ்பெஷல் தானே. ஆல்மோஸ்ட் கேக்லாம் பார்த்தோன்னே குட்டீஸ்க்கு வந்து ஹாப்பியாகிடும். ஸோ அந்த மாதிரி ஹாப்பியாகிட்டார். எல்லோரும் கேக் கட் பண்ணி கொடுத்துச்சு, அப்புறம் ஷேர் பண்ணியாச்சு. அப்புறம் கேக்லாம் நாங்களும் சாப்பிட்டோம் அங்கே இருந்தவங்களும். எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நிஷாவோட அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து எல்லாருக்கூடிய இருக்குது. நம்ம வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணுவோம், பட் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுன்னு வரும்போது அது ஒரு ஸ்பெஷல் தான் எப்பவுமே நம்மளுக்கு. அப்புறம் ஆஸ் யூஷுவல் கேக் வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாருக்கும் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்புறம் நாங்களும் சாப்பிட்டுட்டு அவன் பாருங்கள் ஸ்மைல் பண்ண சொன்னால் கூட சின்னதாக க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டு இருந்தான், அவனால் முடியல போல இருக்குது. அப்படியே கேக் கட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே தூங்கிட்டான், அவனை தூங்க வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே டின்னர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷனும் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் கிஃப்ட்டும் சைட் பை சைடாக எல்லோரும் கிஃப்ட்டும் கொடுத்துட்ருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா அவங்க சர்வேஷோட தாத்தா பாட்டி, அப்புறம் நாங்களும் கொடுத்தோம், அங்கே இருந்து வந்தவங்களும் எல்லாருமே கொடுத்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா சர்வேஷ் வந்து அழுகிற மூட்லேயே இருந்தார், என்னன்னே தெரியல, தூக்குமா அப்படின்னு தெரியல, ஆனால் கொஞ்சம் அப்படியே அழுந்துக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அவனை சமாதானப்படுத்தி அவனை கொஞ்சம் கூல் பண்ணோம். அப்புறம் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்கார வச்சு எல்லாருக்கும் பரிமாறியாச்சு. பரிமாறி எல்லோரும் நல்லா சாப்பிட்டாங்க, ஜாலியாக இருந்தது. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த மாதிரிலாம் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அதுக்கப்புறம் நெய்பர்ஸோடு இந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயத்த கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா இதெல்லாம் திரும்பி வராது. நம்ம ரிலேஷன்ஸ் கூட பண்ணும் போது அது வேறு ஒரு ஃபீல் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோடு பண்ணும் போது அது ஒரு வேறு ஃபீல் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும். அதுக்கப்புறம் சொப்னான்னு சொல்லிட்டு பலூன் வச்சுருக்கா பார்த்தீங்களா பக்கத்தில், அவள் என்னை கலாய்ச்சிட்டே இருந்தா. அவள் வந்து பார்த்திங்கன்னா நிஷாவோட மேல் வீட்டில் இருக்கவங்க. அவங்க வந்து நான் 2 டைம்ஸ் நிஷா வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு வந்து
ஊருக்கு போனதுக்கப்புறம் நல்லாவே ஃபிட் ஆகிட்டாங்க அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே. அப்புறம் குட்டீஸ் எல்லாம் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோஸ் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு குட்டீஸ் கூட நிற்கல அப்படி இப்படின்னு போய்கிட்டு அது ஒரு ஜாலியாக இருந்தது அவங்க நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறத. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேடிஸ் எல்லாம் நாங்கள்லாம் நின்று ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்களாம் ஒரு கேதரிங்காக நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டோம். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. சில பேர்லாம் போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் நாங்கள் இருந்தவங்க மட்டும் ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த மாதிரி எடுத்தாச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது, ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அப்புறமா கிளம்பியாச்சு. கிளம்பும் போது பார்த்திங்கன்னா நல்லாவே இருட்டு போச்சு. இப்போ வீட்டுக்கு வரவே 9:45 சம்திங் ஆயிடுச்சு. வரும்போது பார்த்திங்கன்னா நாளைக்கு தேவையான பூலாம் வாங்கிட்டே வந்துட்டேன் ஒசூர்லேருந்தே. பாய் பாய்.